அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லோருக்கும் வணக்கம். மலர் மருத்துவம் கற்றுக்கலாம் வாங்க அப்படிங்கிற தலைப்பில் தொடர் பதிவாக நம்முடைய சிறுநிலையத்தில் பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம். இப்போ 21வதாக இருக்கக்கூடிய, அதாவது லண்டன் பேட்ச் மலர் மருந்துகளில் 21வதாக இருக்கக்கூடிய மஸ்டர்ட் அப்படிங்கிற மலர் மருந்தை பற்றி பார்க்கலாம். மலர் மருந்துகள் அப்படின்னதுமே எல்லாருக்கும் உலகம் பூரா தெரிஞ்சது லண்டன் பேட்ச் மலர் மருந்துகள் தான். இது இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் புஷ் ஃப்ளவர் எசன்ஸ் அப்படிங்கிற பேரில் 50க்கும் மேற்பட்ட மலர்கள் மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருது. பல ஆண்டுகள் முன்னாடி இருந்து இதை செய்துட்ருக்காங்க. இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய மலர்களை மருந்தாக, அதாவது லண்டன் பேட்ச் மலர் மருந்துகள் தயாரிக்கிற முறையில் தயாரித்து பயன்படுத்துகிற வழிமுறையும் அதிகரிச்சுட்டு வருது. எல்லாமே சிறப்பாக வேலை செய்யக்கூடியது தான். இப்போது லண்டன் பேட்ச் மலர் மருந்துகளில் 21வதாக இருக்கக்கூடிய மஸ்டர்ட் அப்படிங்கிற மலர் மருந்தை பற்றி பார்க்கலாம். இந்த மலர்கள் மஞ்சள் நிறத்தில் சிறு சிறு பூக்களாக பூத்து மிக அழகாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த செடி ஒரு கலைச்செடினும் சொல்லுவாங்க, காட்டு கடுகு செடி அப்படின்னு இதை குறிப்பிடுவாங்க. இந்த செடி அந்த பகுதி முழுவதும் பரவி ஒரு வகையில் சொல்லப்போனால் ஆக்கிரமித்து வளரக்கூடிய செடியாக இருக்குது. இந்த செடி இடத்தை ஆக்கிரமிக்கிறது மட்டும் இல்லாமல், பஞ்சபூதங்களில் நிலம் அதை ஆக்கிரமிக்கிறது மட்டும் இல்லாமல், அங்கே இருக்கக்கூடிய நீர் காற்று இது எல்லாத்தையுமே அதிகமாக உறிஞ்சி பயன்படுத்தக்கூடிய செடியாகவும் இருக்குது. இந்த மஸ்டர்ட் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடியவங்க அவங்களுடைய எதிர்மறை மனநிலையும் அப்படித்தான், அவங்கள முழுமையாக ஆக்கிரமித்து அவங்கள எதையும் செய்ய விடாமல் பண்ணிடும். இந்த செடி எப்படி ஆக்கிரமித்து வளருதோ அந்த மாதிரி இந்த எண்ணமும் ஒருத்தரை ஆக்கிரமிச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த செடியினுடைய விதைகள் மண்ணில் விழுந்து உடனே அல்லது சில நாட்கள் கழித்து முளைச்சி வளர்றது அப்படிங்கிறது இருக்காது. ஒரு நிலம் பண்பட்ட பிறகுதான் அதில் இது வளரும். விதைகள் மண்ணில் விழுந்துட்டாலும் அந்த விதைகள் அப்படியே காத்துக்கிட்டே இருக்கும். அந்த சூழல் உருவாகிறப்ப, அந்த இடம் பண்பட்டு நல்ல வளரக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கிறப்ப தான் அது வளரும். அந்த மாதிரி இந்த எதிர்மறை மனநிலை வந்துட்டவங்க அதிலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வர்றப்போ, சகஜ நிலைக்கு கொண்டு வர்றப்போ தான் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவாங்க. இந்த மஸ்டர்ட் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடியவங்க அந்த எதிர்மறை மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த மனநிலை தொடர்ந்து இருக்கும் அப்படின்னும் சொல்ல முடியாது, தற்காலிகமாக வந்து போகக்கூடியதாகவும் இருக்கும். ரொம்பவும் ஆழமாக போயிடுறப்போ தான் நிரந்தர நோயாளியாக அவங்க மாறிடுவாங்க. பொதுவாக இந்த மஸ்டர்ட் மனநிலை பெரும்பாலும் வந்து போகக்கூடியதாக இருக்கும். அதனுடைய அடிப்படை குணாதிசயம் காரணமில்லாத கவலை. எதுக்கு கவலைப்படுறேன் அப்படின்னு அவங்களுக்கே புரியாது, ஆனால் கவலையான ஒரு முகத்தோட சோகமான ஒரு நிலையில் இருப்பாங்க. இதை வந்து உம்முனா மூஞ்சி அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் ஏண்டா இப்படி உம்முனா இருக்கிற அப்படின்னு கூட சிலர் கேட்குறத பார்த்துருக்கலாம். அப்போ என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அதை தெளிவாக சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. இதனால தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னும் அவங்களால விளக்க முடியாது. அந்த மாதிரி காரணம் தெரியாத கவலை உள்ளவங்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த மஸ்டர்டுங்கிற மலர் மருந்து. காரணம் புரியாத கவலை, காரணம் புரியாத ஒரு துக்கம், ரொம்ப ஆழமான ஒரு துக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலை, என்னன்னே இனம் புரியாத ஒரு சோகம், இதெல்லாமே இந்த மஸ்டர்டு தேவைப்படுற மனநிலை தான். இந்த மாதிரியான ஒரு இனம் புரியாத, காரணம் புரியாத ஒரு துக்கத்தில் அவங்க ஈடுபட்டு அதன் காரணமாக உடல் சோர்வு மனச்சோர்வு ரெண்டுமே உருவாயிடும். இந்த மலர் மருந்து தேவைப்படுறவங்களை பார்த்திங்கன்னா நல்லா வேலை செஞ்சிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு அவங்களுக்குள்ள இந்த சோக உணர்வு உருவாயிடும். எப்படி வானத்தில் நல்ல தெளிவாக இருக்கிறப்ப திடீர்னு மேகங்கள் வந்து கருமேகங்கள் அந்த இடம் பூரா மறைச்சிக்குதோ, அந்த மாதிரி இவங்களுடைய எண்ணத்தில் ஒரு கருமை சூழ்ந்து, இதை டாக்டர் பேட்ச் அவர்கள் அப்படியே சொல்லியிருக்காரு, அந்த மனதில் அந்த இருள் சூழ்ந்து அந்த கவலை, இனம் புரியாத கவலை அவங்கள கவ்விக்கிட்டு என்ன செய்கிறதுனே தெரியாமல் செய்கிற வேலையை விட்டுட்டு அமைதியாக ஒரு இடத்துல உக்காந்துக்குவாங்க. மற்றவங்க என்ன ஏது அப்படின்னு கேட்டாலும் அவங்களுக்கு இதுதான் காரணம், இதனால தான் எனக்கு இப்படி இருக்குது, என்ன செய்கிறதுன்னு புரியல அப்படின்னு அவங்க தெளிவாகவும் பேச மாட்டாங்க, என்னன்னே தெரியாமல் உக்காந்துட்ருப்பாங்க.
வேலை செய்கிறப்போ தொழிலில் ஈடுபடுறப்போ மட்டும்தான் அப்படின்னு கிடையாதுங்க. ஒரு சுப நிகழ்ச்சி, ஒரு கொண்டாட்டமான நிகழ்ச்சி, ஒரு பண்டிகை நாள், ஒரு விழா காலம், அந்த மாதிரி சமயத்தில் கூட திடீர்னு இவங்க ஒரு பக்கம் போய் அமைதியாக அப்படியே சோகமயமாக ஆகி உக்காந்துட்ருப்பாங்க. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்ட மாதிரியும், இவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நடக்கிற மாதிரியும், தாங்க முடியாத அளவில் துக்கத்தில் இவங்க தாக்கப்பட்டு இருக்கிற மாதிரியும் அவங்க அப்படியே சோகமயமாக உட்காந்துட்ருப்பாங்க. தற்சமயம் என்ன மகிழ்ச்சி இருக்குதோ, என்ன கொண்டாட்டம் இருக்குதோ அதை கவனிப்போம், அதை கொண்டாடுவோம், மகிழ்ச்சியாக இருப்போம், மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம உதவி செய்வோம் அப்படின்லாம் நினைக்காமல், ஏதோ ஒரு பெரிய சோகமான ஒரு நிகழ்வு நடந்துட்ட மாதிரி அமைதியாக சோகமயமாக மாறி கூட இருக்கிறவங்களையும் அந்த கொண்டாட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து சோகத்தில் தெளிருவாங்க. நிகழ்காலத்தில் இவங்க சோகமயமாக ஆகிறது மட்டும் இல்லாமல், எதிர்காலத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பின்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பனை கவலையையும் உருவாக்கிக்கிட்டு எதிர்காலத்தை நினச்சும் இவங்க ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க சோகத்துக்கு உள்ளாகிறதுனால தற்சமயம் அவங்க என்ன செய்யணுமோ அது தடைபடும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அடுத்தடுத்து செய்ய வேண்டிய வேலைகளும் தடைபட்டு எதிர்காலத்துக்கான வளர்ச்சியும் தடைபடும். இந்த மாதிரி இருக்கிறவங்க மஸ்டர்டுங்கிற மலர் மருந்து சாப்பிட்றப்போ இவங்களுடைய சோகம் மகிழ்ச்சியாக மாறும். அதனால தான் இந்த மலரை மகிழ்ச்சியின் மலர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கவலைங்கிற மேகம், இருண்ட ஒரு சூழ்நிலை மாறி பிரகாசமான ஒரு வெளிச்சம் வர்றதுனால வெளிச்சத்தின் மலர் அப்படின்னும் இதை குறிப்பிடுவாங்க. எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோன்னே தெரியாதவங்களும் இந்த மலர் மருந்தை பயன்படுத்தலாம். அவங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டி இதனால் கிடைக்கும். அதே மாதிரி தற்காலத்தில் தற்சமயத்தில் இருக்கக்கூடிய சோகமயமான நிலையும் மாறி ரொம்பவும் மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டமான ஒரு நிலைக்கு வந்துடுவாங்க. எமது சிறுநிலையத்தில் செல்வச் செழிப்பு தரும் அச்சயோக பயிற்சி, ஆட்டோ ரைட்டிங், சித்தர் தரிசனம், டேரட் ஜோதிட பயிற்சி, ரெய்கி பயிற்சி முதல் நிலை, இரண்டாம் நிலை, ஜெர்மன் ரூனே குறியீடு பயிற்சி ஆகிய பயிற்சிகள் தரப்படும். அது மட்டுமல்லாமல் மனம் சார்ந்த 350 மேற்பட்ட மனப்பிரச்சனைகளுக்கு ஆலோசனை, பயிற்சி மற்றும் ஹீலிங் வழங்கப்படும். தொடர்புக்கு சிறுநிலையம் சேலம். மிக்க நன்றி. இந்த மலர் மருந்தை பற்றி சொல்கிறப்போ ஒரு சம்பவத்தையும் சொல்கிறது மிகவும் பொருத்தமாக இருக்கும். கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தர் என்கிட்ட வந்து மஸ்டர்டுங்கிற மலர் மருந்து சாப்பிட்டா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் காலையிலேருந்து சாப்பிட்றேன், சாயந்தரம் வரலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், நாக்கு எரிச்சல் எடுத்தது தான் மிச்சம், பணம் வந்த மாதிரி தெரியல அப்படின்னாரு. அது எப்படி மருந்து சாப்பிட்டா பணம் வரும் அப்படின்னு நம்புகிறாங்க அப்படிங்கிறது புரியல. அதாவது மலர் மருந்துகள் மனசில் வேலை செய்து மனம் தெளிவடைகிறப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எப்படி அடையணுங்கிற யோசனை வந்து அதை அடைவாங்க. அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், ஒரு பதவி உயர்வாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். மனசு தெளிவாகிறப்போ எப்படி நமக்கு தேவையானதை நம்ம அடையிறது அப்படிங்கிற வழி அவங்களுக்கு தெரியும், கண்டுபிடிப்பாங்க, அதன் மூலம் அடையலாம். வெறுமனே குளோபல்ஸை மட்டும் 5-10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அந்த இனிப்பு நாக்கில் தொடர்ந்து படப்பட நாக்கு எரிச்சல் தான் வரும். நான் யாரையும் குறை சொல்லி பேசுகிறதா நினைக்க வேணாம். ஒரு மருந்து அதனுடைய எதிர்மறை தன்மையாளர்கள் சாப்பிட்றப்போ அவங்க நேர்மறை தன்மைக்கு வருவாங்க, அவங்களுடைய பிரச்சனை தீரும், அப்போது அவங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கிறதுக்கான சூழல் உருவாயிடும். இது இயற்கை. இந்த மருந்து இதுக்காக தான் அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பாலும் பலருக்கும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மருந்தை சாப்பிட்டா பணம் கிடைக்குமா கிடைக்காதா அதை மட்டும் சொல்லுங்கள், பெரிய விளக்கம்லாம் சொன்னால் குழப்பமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். உண்மையிலேயே இந்த மஸ்டர்டுங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடியவங்க, இந்த எதிர்மறை தன்மையில் இருக்கிறவங்க இந்த மருந்து சாப்பிட்றப்ப பணம் மட்டும் இல்லை, அவங்களுடைய தேவைகள் அனைத்துமே கிடைக்கும். இது எல்லா மருந்துக்குமே பொருந்தும். இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். மலர் மருத்துவம் கற்றுக்க விரும்புகிறவங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு மலர் மருந்தினுடைய எதிர்மறை தன்மையாளர்களும் அதை பயன்படுத்துகிறப்போ அந்த எதிர்மறையிலிருந்து வெளியே வர்றப்போ அவங்களுடைய விருப்பம் எதுவோ அது நிறைவேற்றப்படும், அதற்கான வழிவகைகள் வாய்ப்புகள் உருவாகும். அதனால் மஸ்டர்டுங்கிற மலர் மருந்து சாப்பிட்டா பணம் வரும்னா அதற்கும் வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்தி பாருங்கள். பணம் இல்லை, பிரச்சனை, கவலை, இந்த சோகம் இப்படின்னு இருக்கிறப்போ இந்த மலர் மருந்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா நிச்சயம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அந்த பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும்.
மஸ்டர்ட் அப்படிங்கிற மலர் மருந்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறப்போ வேறு சில மலர் மருந்துகளை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ மஸ்டர்டுங்கிறது காரணம் தெரியாத கவலை. இதே சமயத்தில் ஆஸ்பென்கிற மலர் மருந்தையும் நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஆஸ்பென் அப்படிங்கிற மலர் மருந்தை பற்றி ஏற்கனவே நம்ம பதிவிட்டிருக்கிறோம், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ஆஸ்பென்கிறது இனம் புரியாத பயம். அடுத்தது ஜென்சன். மஸ்டர்டுங்கிறது காரணம் இல்லாத கவலை, ஜென்ஸுங்கிறது காரணம் தெரிந்த கவலை. அடுத்ததாக கார்ஸ், நம்பிக்கை இழந்த நிலை. ஒருத்தர் நம்பிக்கையே இல்லை, எதுலேயுமே நம்பிக்கை இல்லை, யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்படின்னா கார்ஸ். ஆனால் நம்பிக்கை இழந்த நிலை இல்லாமல் காரணமே தெரியாமல் கவலையில் ஆழ்ந்துட்டா அது மஸ்டர்டு. அடுத்தது அக்ரிமணி. இந்த அக்ரிமணி பற்றியும் நம்ம வீடியோ பதிவிட்டுருக்குறோம், அதையும் நீங்கள் பாருங்கள். அக்ரிமணி உள்ளுக்குள்ளே கவலை இருக்கும், வெளியே சிரிப்பு கொண்டாட்டம் இருக்கிற மாதிரி அவங்க நடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மஸ்டர்டுங்கிறவங்க உள்ளேயும் சோகம் கவலை இருக்கும், வெளியும் அதை நல்லா பிரதிபலிச்சிட்டு இருப்பாங்க. இப்படி மற்ற மலர் மருந்துகளையும் நீங்கள் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறப்போ சரியான நபருக்கு சரியான மருந்தை தேர்ந்தெடுத்து கொடுப்பீங்க, 100% நீங்கள் வெற்றியடைகிறதுக்கு அது வாய்ப்பாக இருக்கும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது ஒரே விஷயம், முக்கியமான விஷயம், மலர் மருந்துகளை கற்றுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறப்போ நிறைய தெரிஞ்சுக்குங்க, நிறைய படிங்க. யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் நிறைய பதிவிடுறாங்க, அதையும் பாருங்கள். அதே சமயம் புத்தகங்கள், தமிழ் புத்தகம் ஆங்கில புத்தகங்கள் நிறைய கிடைச்சிக்கிட்டு இருக்குது, அதையும் படிங்க. வலைதளங்கள்லேயும் நிறைய ஆர்டிக்கல் இருக்குது, அதையும் படிங்க. அந்த மாதிரி நிறைய நீங்கள் படித்து நல்லா நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் சரியான மருந்து கொடுக்க முடியும். ஒரு சிலர் 50 சில விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்திட்டு குறுகிய காலத்திலேயே மலர் மருந்துகள்லாம் அவ்வளோ ஒன்றும் பெரிய ரிசல்ட் கொடுக்குற மாதிரி தெரியல அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாங்க. அது அவர்களுடைய கவனக்குறைவு தான் தவிர மலர் மருந்துகளில் எந்த தவறும் இல்லை. மலர் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டதுலேருந்து இது நாள் வரலும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு அது நன்மை செஞ்சுக்கிட்டு தான் வருது. சரியான மருந்தை தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுக்காக நிறைய விஷயங்களை, மலர் மருந்துகளை பற்றி நிறைய கற்றுக்க வேண்டியதும் நம்மளுடைய கடமையாக இருக்குது. இந்த மஸ்டர்டுங்கிற மலர் மருந்து தேவைப்படுறவங்க சில சமயம் தனிமையை விரும்புவங்களாகவும் இருப்பாங்க. தங்களுடைய கவலை, தங்களுடைய சோகம் பெரிய பிரச்சனை அப்படின்னு இவங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு இவங்க தனிமையில் இருப்பாங்க. இதே தனிமை இன்னொரு மலர் மருந்துலையும் இருக்குது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வயலட். வாட்டர் வயலட் என்ன தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் தான் பெரிய ஆள், தன்னை விட பெரிய ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கர்வத்தில் அவங்க தங்களை தனிமைப்படுத்திக்குவாங்க. தான் பெரிய ஆளுங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க தனிமையாக இருப்பாங்க. ஆனால் இந்த மஸ்டர்டுங்கிற மலர் மருந்து கவலையினால், அதாவது காரணம் புரியாத காரணம் தெரியாத கவலையினால் அவங்க தனிமையை விரும்புவாங்க. இப்போ நம்ம மஸ்டர்டுங்கிற மலர் மருந்தினுடைய நேர்மறை தன்மையை பார்க்கலாம். மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை மஸ்டர்டினுடைய நேர்மறை மனநிலை. அதே மாதிரி எந்த விஷயத்துலேயும் என்ன செய்கிறதுன்னு தெரில, வழி தெரியல, வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை இல்லாமல் எந்த மாதிரியான சூழல்லையும் அதற்கான புதிய எந்த ஒரு பிரச்சனைக்கும் புதிய வாய்ப்புகளையும் வழிமுறைகளையும் உருவாக்கக்கூடிய தன்மையில் இந்த மஸ்டர்டுங்கிற மலர் மருந்து நேர்மறையாளர்கள் இருப்பாங்க. இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவை நல்ல முழுமையாக தொடர்ந்து கடைசி வரை பார்த்ததுக்கு என்னுடைய வணக்கத்தை நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, இந்த மலர் மருந்து கற்றுக்க விரும்புகிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக என்ன உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதில் சொல்கிறேன். இங்கே வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு என்கிட்ட கேட்டுக்கலாம். நாமளும் மகிழ்ச்சியாக இருப்போம், நம்மளை சார்ந்த மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க நம்மளால் ஆன உதவிகளை செய்வோம். தொடர்ந்து ஸ்ரீநிலையத்துடைய வீடியோக்களை பார்க்குற உங்களுக்கு, உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், வணக்கம், வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தன்னிலை மேலிருந்தபடி தவம்சமி வல்லமை பெற்றவர், 30 மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர், சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர், உளவியல் ஆலோசகர், சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன். வணக்கம், வணக்கம், வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி.